டிக்டாக். இந்த செயலி பொழுதுபோக்கிற்காக வந்தது. ஆனால் தற்போது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பின்னரும் கூட யூடியூபில் அதன் பழைய வீடியோக்கள் வலம் வருகிறது. இந்த டிக்டாக்கில் பிரபலங்கள் எல்லாம் உண்டு. அதில் ஒருவர்தான் ரவுடி பேபி சூர்யா. யார் இவர், இவருக்கு ஏன் இந்த பெயர், தொடர்ந்து பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் அடுத்து ஐயம்பாளையம் அருகே உள்ள சபரி நகரை சேர்ந்தவர் சுபலட்சுமி. இவர்தான் சமூக வலைதளமான டிக்டாக்கில் ரவுடி பேபி சூர்யா என்ற பெயரில் மிகவும் பிரபலமானவர். இவரது டிக்டாக் பேச்சு காண்போரை முகம் சுழிக்க வைத்தாலும் ரசிகர்கள் கூட்டத்தை அதிகரிக்கும் அந்த அளவிற்கு அவரது ஆடையும் பேச்சும் அமைந்திருக்கும். இவரது டிக்டாக் வீடியோக்களால் ரவுடி பேபி சூர்யா என அழைக்கப்பட்டுள்ளார். நாளடைவில் அதனையே தனது பெயராக மாற்றினார் ரவுடி பேபி சூர்யா. இதையடுத்து இவர் மற்றொரு டிக்டாக் ஆண் பிரபலமான ஜி பி முத்துவுடன் போட்ட டிக்டாக் ஆட்டங்கள் அனைவரையும் வாய்ப்பிழக்க வைத்தது. இதையடுத்து சிங்கப்பூரில் இருந்து ரவுடி பேபி சூர்யா வந்ததால் பீதியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கும் சுகாதாரத்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து இவரை அதிகாரிகள் அழைத்து சென்று கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். மேலும் அவரது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர் என்ற நோட்டீஸையும் ஒட்டி சென்றனர். இதில் சூர்யா மனமுடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். இவரை ஜி பி முத்துவுடன் இணைந்து அவருக்கு எதிராக பலர் வீடியோ வெளியிட்டனர். இதையெல்லாம் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக, அப்படித்தான் டிக்டாக்கில் நடிப்போம், ஆடுவோம், பாடுவோம், வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் ரவுடி பேபி சூர்யா. ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன், ரொம்ப மிரட்டுறாங்க. என்ன யாரும் எந்த ஹெல்ப் எனக்கு பண்ணல. என்னோட சுயசம்பாத்தியத்தில் நான் கஷ்டப்பட்டு ஒரு வேளை சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். எனக்கு மனசு ரொம்ப சரியில்லை. ரொம்ப போட்டு பாடா படுத்துறானுங்க என்னைய. நான் மனசளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கேன், ரொம்ப வலி வேதனையமாக இருக்கிறேன். நாலு நாள் எனக்கு மனசு சரியில்லை, நான் சாப்பிடல, தூங்கலை. தற்கொலை பண்ணிக்கிற நிலமையில நான் இருக்கேன். நான் தற்கொலை பண்ணிக்க காரணம் யார் யாருன்னு நான் பேரை கூடிய சீக்கிரமே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் செஞ்சிருவேன். சரியா, நான் பார்க்க தான் வெளியே இந்த அளவுக்கு இருக்கிறேன். எதுக்கு ஏன் பாவது பள்ளியில் விழுவுறீங்க? நான் யார் குடும்பத்தை நான் கெடுத்தேன்? இல்லை உங்கள்கிட்ட லட்ச லட்சமாக பணம் கேட்டேன், ஆயிரக்கணக்கில் நான் பணம் கேட்டேன். என் குடும்பத்தை பாருன்னு சொல்லணும்னா எனக்கு அரிசி வாங்கித்தா, பருப்பு வாங்கித்தான் உங்களை நான் கேட்டேன். எதுக்கட போட்டு ஆள் காலி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை சோறு நாள் நான் கஷ்டப்படுத்திங்கிற காசு அதெல்லாம் எவனை என்ன நம்பி இல்லை, எவனை எனக்கு கொடுக்கல. சரியா, இப்படி நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணம் டிக்டாக் போன்ற செயலிகளில் லைக்குகளை பெற்று ஆட்டம் போட்டு வந்த ரவுடி பேபி சூர்யா தற்போது திருச்சியில் கே நகரில் உள்ள ஸ்பா ஒன்றில் நடைபெற்ற காவல்துறையினர் நடத்திய சோதனையில் சிக்கினார். டிக்டாக் தடையால் வருமானம் இன்றி தவித்த சூர்யா புரோக்கர்கள் மூலம் திருச்சி வந்து ஸ்பாவில் இருந்த போது பிடிபட்டுள்ளார். அவருடன் 12 பெண்களும் மீட்கப்பட்டு உடல் பரிசோதனைக்கு பின்னர் காப்பகத்தில் அடைக்கப்பட்டனர். இவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருச்சியில் ஸ்பா என்ற பெயர் விபச்சாரம் நடைபெற்று வருவதாகவும் இதனை காவல்துறையினர் கட்டுப்படுத்தினால் தான் இளைய சமூகம் நல்வழிக்கு செல்லும் என்றும் திருச்சி வாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து செய்தியாளர் பக்ருதீனுடன் குறும்புரான்.